அஷுவாயர். இந்த முடிசார்ந்த பதிவுகள் நம்ம வந்து நிறைய கொடுத்திருக்கிறோம், நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு பாத்திருக்கீங்க. பல பேர் வந்து அந்த ஒவ்வொரு முடிசார்ந்த பதிவுக்குமே அதீத வரவேற்பு இருந்து வந்திருக்கிறது. நிறைய லட்சக்கணக்கான பேர் பார்த்து வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் முடிப்பது போதும்னு சொன்னாலும் விடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் கொடுத்து வந்திருக்கோம். எல்லாமே எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறது. நார்மல் மெத்தட்ஸ் எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த முடிசார்ந்த பதிவுக்கே வந்து இப்ப இங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்க பாத்ரூம்ல நீங்க குளிக்கும் போது செய்யக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கலாம், சாதாரண டைம்லயும் செய்யலாம். ரொம்ப சிம்பிளான, நீங்க எந்த விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இது உங்களுக்கு பலன் தரும், இல்லைன்னா கண்டிப்பான முறையில பலன் தராது. அதனால முழுமையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்க. நீங்க கேட்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர இதை நீங்கள் செயல்படுத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த விஷயம் எப்படி உங்களுடைய உடல்நிலை செயல்படுகிறது, எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான முடி கொட்டுவதோ அல்லது முடி வந்து ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதோ அல்லது ஸ்கால்ப் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருதோ அது எதனால் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராமத்து சைட்லயோ நார்மலா இருக்கக்கூடிய அதாவது இந்த ஊர்ல இருப்பாங்களா மாதிரியான ஊர்ல இருக்கிறவங்க பழைய முன்னோர்கள் எல்லாமே வந்து சொல்லும் போது யாராவது சொல்லும் போது பார்த்தோம்னா தலையில கிறுக்கு பிடிச்சு போச்சு அப்படிம்பாங்க. அவனுக்கு வந்து தலை கிறுக்கு பிடிச்சு போச்சுப்பா, அவனுக்கு தலை சூடு ஏறி போச்சுப்பா அப்படிம்பாங்க. இது வந்து அவர்கள் சொல்லுவது வந்து ரொம்ப சாதாரண வழக்கு மொழியாக சொன்னார்கள். அதாவது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு விஷயம். காரணம் என்னன்னா அவன் மனம் கெட்டு போய்விட்டது அப்படின்ற மாதிரி. மனம் கெட்டு போய்விட்டதுன்னா என்னன்னா கெட்ட விஷயங்கள் உள்ள வந்துருச்சுன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. நெகட்டிவிட்டி அதிகம் வந்துருச்சு, கவலை அதிகம் வந்து விட்டது, ஸ்ட்ரெஸ் அதிகம் வந்துருச்சு, டிப்ரெஷன் அதிகம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். சோ அப்ப அந்த மாதிரி அதிகம் வந்து விட்டது, அதுதான் நிலையாக ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய முடியாத ஒரு தன்மையிலேயே மனம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான மனசுல வந்து ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பத்தின ஒரு அன்னோன் ஃபியர், அன்னோன் சாரோ, அன்னோன் சேட்னஸ்ங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் தூக்கமின்மை, இந்த மாதிரியான பல்வேறு வித விஷயங்கள் வருகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா ஒரே எழுத்துல வந்து தலைக்கிறக்கு பிடிச்சு போச்சு, அவனுக்கு தலை சூடு ஏறி போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் தான் தலைமுடி சார்ந்த விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைமுடி சார்ந்த விஷயமாகட்டும், இந்த டயாபெட்டிக், தைராய்டு இந்த மாதிரியான நிறைய விஷயத்துக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அடிப்படையானது லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க. அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் சொன்னோன்னே எல்லாரும் ஓ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா அப்படிமோ, லைஃப் ஸ்டைல்னா என்ன வேற ஒண்ணும் கிடையாது, நாம வந்து நம்மளுடைய நடத்தை சரியில்லைன்னு அர்த்தம். நடத்தை சரியில்லைன்னா என்னன்னா நம்மளுடைய மனம் சரியான விதத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தானே தவிர வேற எந்த ஒரு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய மனம் வந்து சரியான விஷயத்தை நாடி போகவில்லை, வெவ்வேறு விஷயத்தை நாடி போகிறது, அதனால் இந்த மாதிரியான வியாதிகள் வருகிறது. பல்வேறு விதமான வியாதிகள் வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. வியாதிகளுடைய மூலத்தை தெரிந்து கொண்டால் அதை அடியோடு நீக்கிவிடலாம். இந்த நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க வந்து முழுமையாக கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களுடைய சந்ததிகள் அனைவருக்குமே வந்து நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கும். அதனால அதை கொஞ்சம் நீங்க வந்து முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். அது மாதிரி நம் மனம் சார்ந்த விஷயங்கள் தான் அனைத்து வித பாரியான ஒரு பிரச்சனைகளுக்கும் வருது. மெயினா வந்து ஸ்கால்ப் ரிலேட்டட் ஹெட் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு விஷயம், எல்லா ரீதியான பிரச்சனைகளுக்கும் வந்து அடிப்படை காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லக்கூடிய மிஷின். அந்த மிஷின்ல வந்து ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு வந்து முடி சார்ந்த ப்ராப்ளம், தலையில இருக்க ஸ்கால்ப் சார்ந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். இந்த ஒரு சில பேருக்கு இது வந்து ஹெரிடிட்டரி அப்படின்பாங்க. ஹெரிடிட்டரியா இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்ட் பண்றதுங்கிறதெல்லாம் இப்போ அது சாதாரணமாவே இந்த ஹெரிடிட்டரியா இருக்கிறவங்களும் அவங்களுடைய மனரீதியான விஷயத்தை மாற்றி அதுக்கப்புறம் முடி வளர வைக்கிறதுக்கு உண்டான பல்வேறு வித மூலிகைகளை நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இயற்கையாவே அது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றும், நம்மளுடைய உடம்புடைய ஒரு நாடிகளை மாற்றும். எப்படி வந்து உங்களுக்கு வந்து வைத்தியர்கள்லாம் ஒரு நாடி பிடிச்சு பார்த்துட்டு ஒரு நாடியில் வந்து பார்த்தோம்னா அதுல வந்து வாதம் பித்தம் கம்பெனி என்ன வந்து கெட்டு போயிருக்கு, அது எதனால கெட்டு போயிருக்கு, இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து அதற்குண்டான மருந்தை கொடுக்கும்போது அது வந்து சாதாரணமா என்ன ஒரு பிரச்சனைனால கெட்டு போயிருக்கோ அது என்ன இம்பேலன்ஸா இருக்கோ அது சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம். மனம் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு வந்திருந்தார்கள். அது மாதிரி மனம் ரீதியான பிரச்சனைகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட மூலிகைகளை வைத்து நம்ம சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம சொல்ல போற மெத்தட்ல எந்த ஒரு மூலிகையோ எந்த ஒரு விஷயமோ கிடையாது, ஆனாலும் மனம் சார்ந்த விஷயம் தான். ஆனா எப்படி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து எப்போதுமே வந்து இந்த ஃபாரினர்ஸ் பத்தி அடிக்கடி வந்து ஃபாரின் குட்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஃபாரினுடைய ஒரு மெடிக்கேஷன்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் ஸ்டடிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபாரின் மாதிரி இல்ல ஃபாரின் மாதிரி இல்லைன்னா நம்ம கிட்ட இல்லாத எந்த ஒரு விஷயமே இல்லை. எப்பவுமே எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு டிபேட் இருந்துட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த டிபேட் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஆர்குமெண்ட் லெவல்ல போகும். அது எதுக்காகனா இது வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, நாம வந்து அதை வந்து செயல்படாமல் அழித்து விட்டோம், அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத உண்மை. அப்ப நம்ம முக்கியமாக இப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப அந்த ஃபாரின்ல இருந்த ஒரு மெத்தட் அப்படி வந்து இப்ப வந்து ரொம்ப வேகமா வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த மெத்தட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாரின்ல ரொம்ப ரொம்ப வேகமாக வேற எந்த ஒரு செலவும் இல்லாம இதை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் நம்மளுடைய முன்னோர்கள் பல்வேறு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்த ஒரு மெத்தட். அது வந்து நம்ம வந்து நிறைய விதமாக சொல்லலாம், மர்மா தெராபி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். இப்ப வந்து அவங்க வந்து டாப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப வந்து இந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக வளரக்கூடியவை. இந்த மர்மா அப்படின்றது ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க, வேற ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லும் போது நீங்க வந்து ஆழ்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இதே நம்மளுடைய பழைய காலத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வேகமாக அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து தேவையில்லாம வந்து நிறைய ஒரு பதிவுகளோ வெவ்வேறு எண்ணெய்களோ இப்ப நிறைய பேர் பார்த்திருப்போம், எவ்வளவோ எண்ணெய்கள் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது இருந்தாலும் வந்து ஒரு சில பேருக்கு சரியாது, அவுட் ஆஃப் ஒரு 100னா ஒரு 50 பேருக்கு சரியாது, ஒரு 50 பேர் சரியாது, கொஞ்சம் அந்த 50 பேருக்கும் கொஞ்ச நாள்ல சரியாயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த ஒரு விஷயம் தொடர்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. ஏன் தொடர்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மருத்துவமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ எல்லோருக்குமே இந்த மாதிரி ஜெனரிக்கா சொல்றது வந்து சரியாகாது. அது ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். அது சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து சில பேருக்கு வந்து சரியானா வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆளை வந்து பெருசா கொண்டாடுவதோ அல்லது வந்து ஒரு விஷயம் சரியாகல அப்படின்னா வந்து அவர் சொல்வது வந்து சரியில்லை அப்படின்னோ அல்லது வந்து ஒரு மருத்துவம் சரியில்லை அப்படின்றத நினைக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய அறியாமை தானே தவிர வேறு கிடையாது. என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஒரு ஜெனரலா இப்ப நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம்னா ஒரு கர்மா பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம கரெக்டா இருக்கும்போது ஒரு சில பரிகாரங்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உடல் ரீதியாக பார்த்தோம்னா நம்மளோட உடம்புல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயோ அல்லது ஏதாவது ஒரு கிரீமோ ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து செய்யறீங்க அப்படின்னு போது அதை செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள்ல முடி முளைக்கும், ஒரு நாள்ல முடி முளைக்கும்னா அந்த மாதிரி எல்லாம் முளைக்காது எல்லாருக்குமே. எப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக அவர்களுடைய உடலிலே அது வந்து செட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வேண்டும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இமீடியட்டா ரியாக்ட் ஆனாலும் ஒரு சில பேருக்கு அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட், அதாவது வந்து கொஞ்ச நாள்ல திரும்பவும் வந்து அதே மாதிரி பழைய நிலைமைக்கு ஆயிடும். அதனால எது செஞ்சு பார்த்தோம் சரியில்லை அப்படின்னு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான இடங்களுக்கு போறது, வெவ்வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுன்னு என்னுடைய முடிசார்ந்த பதிவுகள் எல்லாமே இந்த மாதிரியான பேஸ் ரூட் பேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிளியர் பண்ற மெத்தட்ஸ், அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் தான் எல்லாமே கொடுத்திருக்கேன். தவிர நார்மல் எந்த ஒரு மெத்தட்ஸும் கொடுக்கல. அதனால நீங்க வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து வேறு விதமான ஒரு விஷயங்களும் நீங்க செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொல்ற விஷயத்தோட அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயமே உங்களுக்கு ஒரு பேஸா இருக்கக்கூடிய ஒரு எல்லா வித நெகட்டிவிட்டி மைண்ட் ரிலேட்டட் விஷயத்தையும் கிளியர் பண்ணும். அது கிளியர் ஆச்சுனாலே சரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு வியாதியுமே வராது அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்ப நம்ம வந்து முடிசார்ந்த விஷயம் அப்படின்னு பார்ப்போம். இந்த முடிசார்ந்த விஷயத்துக்கு நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது தினசரியே செய்யலாம். நீங்க தினசரி பல்வேறு டைம்ல செஞ்சுக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, செலவும் கிடையாது. குளிக்கும் போது செய்யறதுன்னு எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பேர் வந்து வெளியில ஓபன் இதுல வந்து செஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஹார்டா இருக்கும். நான் இப்ப சொல்லும் போதே கூட உங்களுக்கு ஒரு ஹார்டா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஃபாரின்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து தெராப்பிங்கிற முறையிலும் சரி ஹீலிங்கிற மெத்தட்லயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் வந்து ஆங்கில வார்த்தை அப்படின்னா எல்லாரும் அது ஓ நல்லா ஒர்க் ஆகும் அப்படி இப்படின்னு நினைச்சுப்பாங்களே தவிர இதே நம்ம வந்து தமிழ்ல வந்து இது ஒரு மருத்துவம் இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அதுக்கு வந்து பாக்குறதுக்கு உண்டான ஒரு நபர்களோ இது வந்து சரியாகாது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் நம்மளுடைய சொந்த மருத்துவங்களான ஆயுர்வேதத்தையும் சித்தத்தையும் அழித்தார்கள். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான விஷயமா செஞ்சாங்க. அந்த மனநிலையில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஹெட்டை வந்து நம்ம வந்து சைடா ரெண்டு சைடா பிரிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப வகுடு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வகுடு எடுக்கும்போது ரெண்டு சைடா பிரிச்சிருக்கோம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த வகுடு எடுக்கிறதோட இந்த எண்டுன்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு. அந்த வகுடு இரண்டும் எடுத்து அந்த உச்சி மண்டை இந்த உச்சி மண்டையில் அந்த வகுடு எடுக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தர் சைடா கூட இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனா சென்டர் ஆஃப் த ஹெட் தான் நான் சொல்றேன். சரி வகுடு எடுக்கிறது முக்கியம் இல்லை. வகுடுங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சென்டர் ஆஃப் த ஹெட், அந்த சென்டர் ஆஃப் த ஹெட்ல வந்து உங்களுக்கு வந்து நடுப்பகுதினு இருக்கு. அந்த நடுப்பகுதிக்கு ரெண்டு ஓரம் இருக்கும்ல, அந்த ஓரத்தோட சைடுல, அந்த ஓரத்தோட மேலே இல்ல, அந்த ஓரத்தோட சைடுல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஓரத்தோட சைடுல உங்களுக்கு வந்து இந்த இரண்டு விரல்கள், அதாவது நடுவிரலும் சரி ரிங் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய அந்த மோதிர விரலும் சரி, நடுவிரல் மோதிர விரல், இது வந்து நீங்க வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இப்படி வந்து தட்டி கொள்ளுங்கள். இதை வந்து தொடர்ந்து வந்து தட்டி கொள்வது, இதை தட்டிக்கிறது வந்து 4 தடவை 5 தடவை தட்டிக்கலாம். ஸ்கால்ப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். எமோஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது சரி பண்ணிடும். எமோஷனல் லெவல் அப்படின்ற மாதிரியான மட்டுமல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கால்ப் லெவல்ல இருக்கக்கூடிய வளராமல் இருக்கக்கூடிய தன்மையோ அல்லது வேற ஏதாவது ஒரு கிருமிகள் இருக்கக்கூடிய தன்மையோ எல்லாத்தையுமே சரி பண்ணும். இதை தட்டிக்கும் பொழுது நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அது வந்து ஹீலிங் பவரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். நானும் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை வந்து நீங்க வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லலாம், நீங்க வந்து ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லலாம். நான் வந்து ரெண்டு விஷயத்தமாவே சொல்றேன் உங்களுக்கு. ஆங்கிலத்தில் சொல்லும் போது பார்த்தோம்னா மூன்று முறை இப்படி இரண்டு தடவையாக தட்டிக் கொள்ளுங்க. மை ஹெட் இஸ் ஹீலிங் நவ், மை ஸ்கால்ப் இஸ் ஹீலிங் நவ், மை ஹேர் இஸ் ஹீலிங் நவ். இந்த மாதிரி ரெண்டு தடவை மை ஹெட் இஸ் ஹீலிங் நவ், மை ஹெட் இஸ் ஹீலிங் நவ், மை ஹேர் இஸ் ஹீலிங் நவ், மை ஹேர் இஸ் ஹீலிங் நவ், மை ஸ்கால்ப் இஸ் ஹீலிங் நவ், மை ஸ்கால்ப் இஸ் ஹீலிங் நவ். இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுங்க. இந்த நம்ம எப்ப நம்ம இன்புட்ஸ் நம்ம வந்து ஹீலிங் ஹீலிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ள கொடுக்கும் போது நம்மளோட பாடி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அது தகுந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யும். அது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து அதிகப்படியான ஒரு எதிர்ப்பு சக்தியும் மற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அதுதான் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம். இதே நம்ம வந்து தமிழ்ல சொல்றோம்னா என்னுடைய நான் எல்லா விதத்திலும் குணமடைந்து வருகிறேன், என் தலைமுடி எல்லா விதத்திலும் குணமடைந்து வருகிறது, என்னுடைய தலை எல்லா விதத்திலும் குணமடைந்து வருகிறது. இந்த மாதிரியான விஷயமாக சொல்லலாம். மை Head is healing now, my scalp is healing now, my hair is healing now.
இதுல நான் நிறைய மெத்தட்ஸ் நம்பர்ஸ் கோட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். உங்களோட சீப்ல எல்லாம் எழுதிவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகும், என்ன பாட்டில் எழுதிவீங்கன்ற மாதிரி விஷயம் எல்லாம் கொடுத்திருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து வெற்றிகரமாக அது வந்து ரொம்ப சீக்கிரமா அதுல வந்து முடிவளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தொடர்ந்து அதோடைய கமெண்ட்ஸ் வந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் இப்ப சொல்லியிருக்கிற மெத்தட்ல வந்து எந்த ஒரு சிரமமும் கிடையாது, எந்த ஒரு செலவும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து டாபிக் விட்டு வெளியில போறோம்னு நினைக்காதீங்க. மைக்ரைன் ஹெட்ஏக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாகும். உங்களுக்கு இந்த டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் சொன்னது ஆல்ரெடி, அதே மாதிரி கண் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலும் சரி, மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க இந்த மெத்த நீங்க சொல்லக்கூடிய ஒரு அஃபர்மேஷனோ இல்ல வேற ஏதாவது விஷயமோ அது வந்து வேற மாதிரியா இருந்தாலும் சரி, நீங்க இந்த டாப்பிங் இந்த சைட்ல பண்றதுனால கண்டிப்பான முறையில அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு குணமடையும். அதை செஞ்சு பாருங்க, உங்களுடைய வெற்றி வந்து ரொம்ப 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 சீக்கிரமான ஒரு விஷயமாக இருக்கும். நம சிவாயம்.